காட்சி. நம்ம இப்ப யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ரஹாம பத்தி தான் பார்க்க போறோம். ஆப்ரஹாம் யாருன்னா, அவர் ஒரு எபிரே இனத்தவர். அவரோட அப்பா பேரு தேரா. தேரா தான் எபிரே இனத்தின் தலைவரா இருந்தாரு. ஒரு சமயம் தேரா இறந்து போக அவரை நினைத்து எபிரேய மக்கள் எல்லாரும் துக்கம் அனுசரிச்சாங்க. தேரா இறந்து 40 நாள் ஆனதுக்கு அப்புறம் எபிரேய மக்கள் எல்லாரும் ஆப்ரஹாம் கிட்ட வந்து, நம்மளோட அன்பு தலைவராகிய தேரா இறந்து 40 நாள் ஆயிடுச்சு, அவரோட மகனாகிய நீங்க வந்து தலைவராக இருந்தா இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாங்கள் பலி செலுத்தி உங்களை எங்களோட தலைவரை அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஆப்ரஹாம் தூங்க போறாரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு. ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் அப்படிங்கிற குரல் மட்டும் கேக்குது. அவர் எழுந்து, யார் அது, யார் என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு குரல் கேக்குது, ஆப்ரஹாம் உன்னத இறைவனாகிய நான் தான் உன்னை அழைத்தேன் அப்படிங்கிற குரல் கேக்குது. உன்னோட பரம்பரையான புனித இடத்துல நீ என்ன வழிபட மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குரல். அடுத்த நாள் காலையில ஆப்ரஹாமோட மனைவி சாரா ஆப்ரஹாம் கிட்ட வந்து, பலி செலுத்த நேரம் ஆயிடுச்சே, நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க பலி செலுத்த போகலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆப்ரஹாம் சொல்றாரு, நான் பலி செலுத்த போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கோவில்ல எபிரே இன தலைவர்கள் எல்லாருமே அங்க கூடியிருக்காங்க. அங்க இருக்கிற பெரியவர்ல ஒருத்தர் சொல்றாரு, ஆப்ரஹாமுக்கு என்ன நடந்திருக்கும், ஏன் இன்னும் பலி செலுத்த வரல, நல்ல நேரம் கூட முடிய போகுதே அப்படின்னு சொல்றாரு. அதுல இன்னொருத்தர் சொல்றாரு, எப்படியும் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள ஆப்ரஹாம் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர், நான் போய் ஆப்ரஹாமை விரைவில் அழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் ஆப்ரஹாமை கூப்பிடுறாரு. ஆப்ரஹாம் வந்து பலி செலுத்த மறுத்து விட்டான், வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அவர் வந்து இங்க சொல்றாரு. அன்று இரவு மீண்டும் கடவுளோட குரலொலியே ஆப்ரஹாம் கேக்குறாரு. ஆப்ரஹாம் நீ செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற குரல் கேக்குது. நீ உன்னோட நாட்டையும் உன்னோட இனத்தையும் உன்னோட தந்தையோட வீட்டையும் விட்டு புறப்படு. நான் உனக்கு எந்த நாட்டை காட்டுறனோ நீங்க அங்க போங்க. நான் உன்னை வந்து ரொம்ப பெருக செய்வேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரையும் மேன்மைப்படுத்துவேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் அப்படிங்கிற கடவுளுடைய குரல் கேக்குது. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிற ஆப்ரஹாம் சாரா கிட்ட போய், வா நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாரா சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, இந்த மக்களுக்கு நீங்க தானே தலைவர். இவங்க ரெண்டரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த எபிரேய குல பெரியவர்கள் எல்லாரும் ஆப்ரஹாம் வீட்டுக்கு வராங்க. ஆப்ரஹாம் அந்த பெரியவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எனக்கு கொடுத்த இந்த பெரிய பதவிக்கு மிக்க நன்றி, ஆனா நான் இந்த நாட்டில் இருக்க போறதில்ல, இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். என்ன சொல்றீங்க ஆப்ரஹாம், நம்ம போராடி கைப்பற்றின இந்த நாட்டை விட்டு நீங்க போறீங்களா? நீங்க போகக்கூடாது ஆப்ரஹாம், நம்ம போராடி காத்த இந்த நாட்டுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்ரஹாம் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா இந்த நாட்டை விட்டு போக தான் போவேணும், இது எனக்கு வந்த கட்டளை அப்படிங்கிறாங்க. பெரியவர்ல ஒருத்தர் சொல்றாரு, இவருக்கு என்ன நடந்தது, கடவுளின் சாபமா இருக்குமோ, பாருங்க நம்ம ஏதாவது ஒரு மந்திரவாதிகிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குல பெரியவர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ நடந்திருக்கு, அவருக்கு பேய் பிடிச்சிருப்பதா மந்திரவாதி சொன்னார், நம்ம மந்திரவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு மந்திரவாதி கிட்ட போறாங்க. மந்திரவாதி கிட்ட போய் பலி செலுத்தி ஆப்ரஹாம குணப்படுத்துறதுக்கு மந்திரங்கள் எல்லாம் ஓதுறாரு. அவங்க பலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போதே ஆப்ரஹாம் நாட்டை விட்டு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. சாரா நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சாரா கேக்குறாங்க, நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்களோட உறவினர்கள் ஒருத்தரான லோத்து, தலைவா நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஆப்ரஹாம் புறப்பட தயாரா இருந்தாரு. சீக்கிரமா புறப்படு சாரா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும். சாரா அதுக்கு சொல்றாங்க, ஏன் நாம் ஒன்றும் திருடவில்லையே, அப்புறம் எதுக்கு நம்ம பயந்து போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கிளம்பும் போதே அந்த குலத்தோட பெரியவர்களும் வந்து சேர்ந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஓ கடவுளே என்னதான் நடக்குது, புரியவே இல்லையே, எல்லாம் கிறுக்குத்தனம் வேற என்ன அப்படின்னு அதுல இருந்த ஒருத்தர் சொல்றாரு. ஆப்ரஹாமோட உறவினரான லோத் வந்து அவங்க கூட போயிடுறாரு. அந்த குலப்பெரியவர்ல ஒருத்தர் சொல்றாரு, நாம போட்ட மந்திரம் பழிக்கவே இல்லப்பா,
அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அவரை நடத்துகிற கடவுள் தான் எல்லா மந்திரங்களையும் கடந்தவராக இருக்கணும். லோத்து, ஆபிரகாம், சாரா மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க காடு மலை எல்லா இடமும் அலைஞ்சு திரியிறாங்க. காட்டில் கிடைச்ச காய்கறி பழங்கள் ஓடை நீரை பருகி மரத்தோட அடியில் தங்கிவிட்டு வராங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் கடந்து போயிடுது. அப்போது சாரா சொல்கிறாங்க, நம்ம வந்து 10 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. லோத்து சொல்கிறாரு, நாம் வந்து 100 மாதங்கள் ஆகிவிட்டது, இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, இதுவரை நமக்கு எந்த குறையுமே இல்லையே. சாரா அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு முடிவற்ற பயணம் ரொம்ப களைப்பாக இருக்குது, ஏன் உங்களோட கடவுள் இன்னும் மௌனம் சாதிக்கிறார்? இந்த மாதிரியான ஒரு முடிவற்ற பயணம் எனக்கு ரொம்ப களைப்பை ஏற்படுத்துது, ஏன் உன் கடவுள் இன்னும் மௌனமாக இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல், கனவை நம்பி யாராவது இப்படி புறப்பட்டு வருவாங்களா அப்படின்னு சாரா திட்டுறாங்க. லோத்து சொல்கிறார், காரானில் உங்கள் கனவுல தோன்றிய இறைவன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்போதும் கடவுள் நம்மகிட்ட பேசணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, நான் கண்டது கனவல்ல, அந்த குரலை இன்னும் என்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சாரா, அது ஏதோ ஒரு உணர்ச்சி மட்டும் இல்லை, அந்த குரலை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாரா சொல்கிறாங்க, நிறைய நிலம் குழந்தையெல்லாம் தருவதா சொன்னாரே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. லோத் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க, ஆனால் ஏமாற்றப்பட்டோம்னு நினைக்கிறேன், 10 வருடங்களாயும் ஒன்றுமே சொல்லாதவர் ஒரு கடவுளா அப்படின்னு கேட்குறாரு. நம் இன கடவுளர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்களை பார்க்கலாம், நமது பலியை ஏற்று நம்மளுக்கு செவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறது, நம்ம விருப்பம் போல் கடவுள் நடக்க மாட்டார், அவர் விருப்பத்தை அறிய நாம் தான் காத்திருக்கணும். அதுக்கு சாரா சொல்கிறாங்க, அப்படின்னா ஏன் அவர் தமது விருப்பத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தலை, அவர்களோட வார்த்தையை ஏன் அவர் காப்பாற்றலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆபிரகாம் அதுக்கு சொல்கிறாரு, அதற்குரிய காலமும் நேரமும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இவங்க சாராவும் லோத்து இப்படி பேசினது ஆபிரகாமால் அன்னைக்கு இரவு ஆபிரகாமால் தூங்கவே முடியல. சாரா லோத்து இவங்க ரெண்டு பேர் பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு அமைதியை கொடுக்கல. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் வல்ல கடவுளே, நீ என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் இந்த அமைதியை மட்டும் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, உண்மையோட விருப்பத்தை கூறாமல் நான் என்ன வழியில் தேர்ந்தெடுப்பது, எந்த வழியில் நான் செல்வது அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே, உம்மோட குரலை கேட்குறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கிறேன், இந்த நெடிய பயணத்தில் இன்னும் நீ எனக்கு ஒரு வார்த்தை கூட கூறலையே அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்குறாரு. அதற்கு கடவுளோட குரல் சொல்லுது, ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உமக்கும் உன் சந்ததியாருக்கும் அடைக்கல அரணாக இருப்போம், இந்த நாட்டை உமக்கு கொடுப்போம் அப்படின்னு கடவுளோட வார்த்தைகள் சொல்லுது. அப்போ ஆபிரகாம் சாஷ்டாங்கமாக விழுந்து, இது போதும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் என் கால்களுக்கு வலுவையும் பாதைக்கு ஒளியையும் தருகின்றன. அடுத்த நாள் காலையில் ஆபிரகாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறாரு, எல்லாம் வல்ல இறைவா, உம் வழிகள் எவ்வளவு வியப்புக்குரியவை, உம்மை காண முடியாவிட்டாலும் உம் வார்த்தைகள் என்னை வழி நடத்துகின்றன, என் எளிய காணிக்கையை ஏற்று அடியேனே ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. பலி செலுத்தினதுக்கப்புறம் பயணத்தை தொடர்றாங்க. கானான் நாடு முழுதும் அலைந்து திரியிறாங்க. அங்கே கொடிய பஞ்சம் இருக்கிறதுனால உணவை தேடி எகிப்து நாட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஆபிரகாம் சாரா கிட்டே சொல்கிறாங்க, சாரா, நான் எகிப்து நாட்டுக்குள்ளே போக போகிறோம், ஒருவேளை அந்த நாட்டில் இருக்கிறவங்க உன்னை அடையிறதுக்கு என்னை கொலை செஞ்சால் கூட செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, நானும் உங்களோட மடியத்தையார், உங்களை விட்டுட்டு என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தடுத்து நிறுத்த, உன்னை பற்றி யாராவது கேட்டால் நீ என்னோட சகோதரி எனக்கு ஒரு சரியா அப்படின்னு சாராவை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறாங்க. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, உங்களுக்காக எதையும் கூற தயார் அப்படின்ட்டு எகிப்து நாட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் பார்த்துட்டு, யார் இந்த அழகி, அயல் நாட்டு அழகி போல தோன்றுகிறது, நம் மண்ணுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சாராவை எகிப்து மன்னரான பார்வோன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த பார்வோன் மன்னன் தனக்கு விருப்பமான பெண்களை எல்லாம் தனதாக்கி கொள்ளும் மன்னன். அவன் சாராவை அழைச்சிக்கிட்டு நாள்தோறும் ஆபிரகாமுக்கு பல பரிசுகளை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப படை வீரர்கள்ல ஒருத்தன் வந்து, மன்னவா மன்னிக்க வேண்டும், நாடு முழுவதும் ஏதோ ஒரு புதிய நோய் பரவிட்டு இருக்கு, இதை நாம் தடுத்து நிறுத்தலைன்னா நம்ம நாட்டுக்கே ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பார்வோன் மன்னன் மந்திரவாதியை அழைத்து அதுக்கான காரணங்களை கண்டுபிடிங்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு.
மந்திரவாதி கிட்ட போறாங்க படை வீரர்கள் எல்லாம். மந்திரவாதி மந்திரம் ஓதுறாரு. ஒரு அயல்நாட்டு பெண்ணு அந்தபுரத்துல இருப்பதால் தான் அவங்களோட சக்தி வாய்ந்த கடவுளோட கோபம் நம்மளை இப்படி பண்ணுது. முதல்ல அந்த பெண்ணை அங்கிருந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த படை வீரர்கள் இதை வந்து எகிப்து மன்னனான பார்வோன் இடத்துக்கிட்ட சொல்றாங்க. அப்போ பார்வோன் மன்னன் அந்த அயல் நாட்டவனை அழைத்து வா, அவன் என்னை ஏமாற்றி விட்டான். அதுக்கு படை வீரர்கள் ஒருத்தன் உத்தரவு மன்னவா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர்றாரு. ஆபிரகாமையும் சாராவையும் பார்த்த எகிப்து மன்னன், உன்னோட சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லி விற்பதா? என்ன காரியம் செய்தாய்? உன் பொய்யால் எங்கள் நாட்டையே அழிக்க பார்த்தாயா அப்படின்னு கோபத்துல பேசுறாரு. மன்னித்து விடுங்கள் மன்னா, பயத்தால் தான் அப்படி செய்து விட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் எகிப்து மன்னன் கிட்ட சொல்றாரு. உடனே உன்னோட மனைவியை கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டே ஓடிப்போ, என் முகத்துல முழிக்காத அப்படின்னு எகிப்து மன்னன் பார்வோன் அவங்களே வெளியே துரத்தி விட்டுறாரு. அப்போதான் ஆபிரகாம் சொல்றாரு, வலிமையானவர்களிருந்து எளியவர்களை கடவுள் காப்பாருங்கிறது இது மூலமா தெரியுது அப்படின்னு ஆபிரகாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்தவரோட மனைவி விரும்புவது பெரிய தவறு அப்படிங்கிறத பார்வோன் மன்னன் அந்த சமயம் உணர்ந்துகிட்டாங்க. ஆபிரகாம் மீண்டும் தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. அப்போ சாரா கேக்குறாங்க, இன்னும் நாம் எங்கே செல்றோம்? மீண்டும் இதே மாதிரி ஒரு கொடுமைக்கு ஆளாக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சாரா, நம்ம பயப்படவே தேவையில்லை, நம்மளுடைய கடவுள் நம்மை வழி நடத்துவார். பல வருடங்களுக்கு அப்புறம் ஆபிரகாம் நெகேடை அப்படிங்கிற ஒரு நாடை அடைகிறாரு. அந்த நாட்டுக்கு போறதுக்குள்ள அவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. ஒரு நாள் ஆபிரகாம், லோத், இருவர் வேலையாட்கள் இவங்க எல்லாரும் போறாங்க. அப்போ ஆபிரகாம் கேக்குறாரு, நம்ம ஹாரானை விட்டுங்க வந்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லோத் சொல்றாரு, 18 வருடங்களுக்கு மேலாகி விட்டன, ஏன் கேட்கிறீர்கள்? ஆபிரகாம் அதுக்கு சொல்றாரு, என்னோட வந்ததுனால நீ எதையாவது இழந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதற்கு லோத் சொல்றாரு, என்ன இப்படி சொல்றீங்க? உங்களை அழைத்துட்டு வந்த அதே கடவுள் தானே எனக்கு இவ்வளோ செல்வங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. லோத், இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிவது நல்லது. உனக்கு பிரியமான இடத்தை நீ தேர்ந்தெடு. நீ இடப்பக்கத்தை தேர்ந்தெடுத்தா நான் வலப்பக்கமா செல்வேன். நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள், வீணாக நமக்கு சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப லோத்து வளமான யோர்தான் பள்ளத்தாக்க தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற சோதோங்கிற நாட்டுல குடியேறாரு. ஆபிரகாமுக்கு பாலைவனம் தான் கிடைச்சது. அப்போ சாரால் சொல்றாங்க, வளமான பள்ளத்தாக்கை விட்டுட்டு இந்த வறண்ட பாலை நிலத்தையா தேர்ந்தெடுப்பீங்க? உண்மையிலே நீங்க ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லை, நமக்கு அமைதியும் கடவுளின் ஆசீர்வம் இருந்தால் போதும் சாரா அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாங்க. அப்ப கடவுளோட குரல் கேக்குது, ஆபிரகாம் ஆபிரகாம் வெளியே வா, உனக்கு ஒரு பெரிய பரிசு தரப்போகிறேன் அப்படிங்கிற குரல் கேக்குது. ஆபிரகாம் வெளியே வந்து யோசிக்கிறாரு, குழந்தை செல்வமே இல்லாத எனக்கு என்ன பரிசு அப்படின்னு. அதுக்கு அந்த கடவுளோட குரல் சொல்லுது, வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன் சந்ததியை பெருக்குவேன் அப்படிங்கிற வார்த்தை கேக்குது. மறுநாள் காலையில கடவுளுக்கு பலி செலுத்துறாரு ஆபிரகாம். அப்போ சாரா கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இரவானதும் ஒரு தீப்புழம்பு வென்று பலி பொருட்களை கடந்து சென்றது. ஆபிரகாம் கடவுளோட அனுபவத்தை பெற்றாரு, பக்தி பரவசம் அடைஞ்சாரு. அப்ப அந்த கடவுளோட வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் உனக்கும் உன் சந்ததியாருக்கும் இந்நாட்டை அளிப்பேன் என வாக்கு கொடுத்துச்சு அந்த குரல். ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் சாரா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆபிரகாம் சாரா கிட்ட போய் கேக்குறாங்க, நீ அழுதது நான் பார்த்ததே கிடையாது, ஏன் இப்படி அழுகிற, என்ன நடந்துச்சு, எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சாரா சொல்றாங்க, நான் சீராட்டி பாராட்ட எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்கிற வருத்தம் தான், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதானா, கடவுள் உனக்கு கண்டிப்பா குழந்தை கொடுப்பாரு, ஒன்றல்ல நிறைய கொடுப்பாரு அப்படின்னு ஆபிரகாம் சாராவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு சாரா சொல்றாங்க, இந்த வயதான கிழவிக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் தன்னோட வாக்குறுதியை கண்டிப்பா காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ சாரா சொல்றாங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாராவுக்கு அடிமை பெண்ணா இருக்கிற ஆஹாருங்கிறவங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவங்க மூலமாவது நம்மளுக்கு ஒரு வாரிசு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்கால வழக்கப்படி வந்து சாரா தன்னோட வேலைக்காரியாக ஆஹாரை வந்து ஆபிரகாம் கூட சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப சாரா கடவுள்கிட்ட கேக்குறாங்க, ஆபிரகாமோட கடவுளே, எல்லாம் வல்ல இறைவா, ஏன் வழியா தான் சந்ததி வராம போயிடுச்சு, என்னோட அடிமை வழியாகவாது எங்களுக்கு ஒரு மகனை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
ஆகார் வந்து ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவனுக்கு இஸ்மாயில் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. பல வருடங்களுக்கு அப்புறம் கடவுளோட குரல் வழியை ஆபிரகாம் திருப்பி கேட்குறாரு. ஆபிரகாம், ஆபிரகாம். அந்த கடவுளுடைய குரல் என்ன சொல்லுதுன்னா, உன்னையே தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆபிரகாம், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளப் போகிறேன். பெரிய சந்ததிக்கு நீ தந்தையாவாய். இன்று முதல் உன் பெயர் ஆபிரகாம். உன்னோட குடும்பத்தில் இருக்க எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செய்யணும். இதுவே நம் உடன்படிக்கையின் அடையாளம். பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு பகல் வேளையில் யாரோ அந்த பக்கமாக வர்றாங்களே, அந்நியர்களுக்கு செய்கிற உபசரிப்பு கடவுளுக்கே செய்ததாகும் அப்படின்னு ஆபிரகாம் அவங்களை அழைக்கிறாரு. தலைவர்களே, உமது ஊழியரிடம் தங்கி உணவருந்தி இலைப்பாரி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாங்க. உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி அப்படின்னு அவங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆபிரகாம் சாரா கிட்ட போய், சாரா நீ சீக்கிரமாக அப்பம் தயார் செய், நான் அதுக்குள்ளே இந்த கறியை வெட்டி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கறியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பிட்டவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது, உங்கள் மனைவி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாங்க, அவள் உள்ளே இருக்கிறா. அப்போ அங்கே வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். இதை கேட்டு சாரா வந்து சிரிச்சா. சாரா சொல்கிறேன், எனக்கு வயது 80, அவருக்கு வயது 90, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சிரிக்கிறாள். சாரா நான் சொல்வதை கேட்டு சிரிக்கிறாள், ஆனால் நான் சொன்னது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அது அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு துணையாக நான் கொஞ்சம் தூரம் வரவா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவங்க கூடயே பேசிக்கிட்டு போகிறாரு. அப்போ அங்கே வந்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, சோதோமில் ரொம்ப துன்பம் நடக்குது, ரொம்ப கூக்குரலை கேட்குறோம், சோதோம் நகரையே நாங்கள் அழிக்க போகிறோம், அநியாயத்துக்கும் அநீதிக்கும் உரிய தண்டனை நீயே நேரில் பார்ப்பாய் அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாங்க. நீதி நேர்மையின்படி எப்படி நடக்கணும் அப்படின்னு நீ உன்னோட குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, சோதோமில் இருக்கிற ஒரு 50 பேர் நல்லவங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த நாட்டை அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, 10 பேர் நல்லவர்களாக இருந்தால் கூட நாங்கள் அந்த நாட்டை அழிக்க மாட்டோம், எங்கள் தண்டனையை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் சென்றதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சோதோம் ஃபுல்லாக அழிக்கப்படுது. அப்போது ஆபிரகாம் யோசிக்கிறாரு, 10 நல்லவர்கள் கூட இந்த ஊரில் இல்லையா, லோத்தால் அந்த நகரை காப்பாற்றவே முடியலையா அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடவுளோட வாக்குப்படியே சாரா வந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, என்றென்றும் நம்பிக்கைக்குரிய என் அன்பு கடவுளே, உம்மோட வழிகள் எவ்வளவு வியப்பிக்குரியவை, எங்களோட இந்த முதிர்ந்த வயதில் கூட எங்களுக்கு ஒரு குழந்தையா, இவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈசாக் என்றால் அவன் சிரிக்கிறான் என்று பொருள். அவன் பெற்றோருக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக இருந்தான். ஒரு நாள் ஈசாக் அங்கேருந்து காலில் அடிபட்டு வரான். அப்போ அதை பார்த்த சாரா, கடவுளே, என் மகன் முழங்காலின் ரத்தம் என்னடா நடந்துச்சு, அம்மா நான் அண்ணனோடு விளையாடி கொண்டிருந்தேன் அம்மா, அப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது சாரா வந்து ஆபிரகாம் கிட்ட, அந்த அடிமை பெண் செஞ்ச அநியாயத்தை பாருங்கள், அவளுக்கு திமிர் அதிகம்தான், அவங்கள எங்கள் ரெண்டு பேரையும் இங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சாரா சொல்கிற, பிள்ளைகள் விளையாடுறப்ப எப்பவும் இப்படி நடக்கிறது நியாயம்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சாரா சொல்கிறாங்க, அவன் என் மகனோட விளையாடவே கூடாது, எங்காவது விளையாடிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் அதுக்கு சொல்கிற, சாரா நீ ரொம்ப கடுமையாக பேசுகிற, ஒரு தந்தையின் மனதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடவுளோட கட்டளைப்படியே மீட்பின் வரலாற்றில் ஆகாருக்கும் இஸ்மாயிலுக்கும் இடம் இல்லை. வாக்களிக்கப்பட்ட மகன் ஈசாக் வழியாகத்தான் மீட்பின் வரலாறு தொடங்கியது. அப்போ ஆகாரும் இஸ்மாயிலும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எப்படி அம்மா அப்பா இவ்வளவு கொடுமையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு இஸ்மாயில் ஆகாரை பார்த்து கேட்குறாங்க. பெரியம்மா ஒரு சூனியக்காரியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதே மகனே, அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஆகார் இஸ்மாயில் கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாலைவனம் வழியாக நம்ம எங்கே தாம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் ஆகார் கிட்ட கேட்குறாங்க. கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் இஸ்மாயில், வா போகலாம். அந்த சமயம் பார்த்து இஸ்மாயிலுக்கு ரொம்ப தண்ணிதாகம் எடுக்குது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்கக்கிட்ட இல்லை. அப்போது ஆகார் இஸ்மாயிலை ஒரு புதரோட அடியில் மகனை கிடத்திட்டு ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாம் வல்ல இறைவா, ஏன் எங்களை கைவிட்டீர், ஒரு தாயின் உணர்வுகளை நீங்கள் புரியாதவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து கடவுளோட குரல் கேட்குது, ஆகார் உன் கூக்குரல் கேட்கப்பட்டது, அங்கே உங்களுக்கு தண்ணீர் உள்ளது, உன்னோட மகனை பெரிய நாட்டிற்கு தலைவனாக்குவேன் அப்படின்னு கடவுளோட குரல் கேட்டுச்சு. முதல் மகனை விரட்டி விட்டது ஆபிரகாமோட விசுவாசத்திற்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. இருந்தாலும் இதை விட ஒரு பெரிய சோதனை அவருக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கடவுளோட வார்த்தை கூப்பிட்டது, ஆபிரகாம், ஆபிரகாம்,
நீ ரொம்ப அன்பு செய்கிற உன்னோட ஒரே மகன் ஈசாக்க கூட்டிட்டு கொண்டு மோரியா நாட்டிற்கு வந்து நான் காட்டுற மலையில அவனை எனக்கு பலியாக்கு அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. அதுக்கு ஆபிரகாம், என்ன நரபலியா ஈசாக்கையா? இது நிச்சயமா கடவுளோட குரலா இருக்காது, ஏதோ கனவா தான் இருக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் நினைக்கிறாரு. ஆனா அதே குரல் ஆபிரகாம் கிட்ட எப்போதுமே பேசுகிற அதே குரல் தான். நான் கஹாரான்ல கேட்ட அதே குரலாத்தான் இருக்குது. இல்லை இல்லை, அதை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இந்த மகனை அடையிறதுக்கு நான் எவ்வளவு வேதனைகள் பட்டேன் அவருக்கு தெரியாதா? இது நடக்கிற காரியமா? எனவே இது கடவுளோட குரலா நிச்சயமா இருக்காது அப்படின்னு அவர் பேசுறாரு. உன் சந்ததியை விண்மீன்களை போல ஆக்குவேன் என்றாரே, இப்பொழுது பலி என்றால் அப்படின்னு யோசிக்கிறாரு. கடவுள் உண்மையிலேயே விரும்பினா மீண்டும் இதை கேட்கட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. திருப்பி அவரே சொல்றாரு, கடவுள் இருமுறை கேட்க மாட்டார், இது கடவுளின் கட்டளையாகத்தான் இருக்கும், நான் அடிபணிய வேண்டும். எல்லாம் வல்ல கடவுளே, உம் வழிகள் எனக்கு புரியாத புதிராக உள்ளது, இருந்தாலும் உம்மோட கட்டளைக்கு நான் அடிபணியிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஆபிரகாம் தன் மகனோடு ஊழியன் விறக சுமந்து வர கிளம்புறாங்க. எல்லாரும் மலை அடிவாரத்தை அடைந்த பின் விறகை ஈசாக்க சுமந்து கொள்ள இருவர் மட்டும் சென்றனர். அப்போ ஈசாக்கு ஆபிரகாம கேட்கிறாரு, அப்பா விறகும் தீயும் இருக்கிறதப்பா, வழி செலுத்த ஆடி எங்கே அப்படின்னு ஆபிரகாம கேட்கிறாரு. ஆபிரகாம் அதுக்கு சொல்றாரு, கடவுள் நமக்கு கொடுப்பார் மகனே. கடவுள் அவங்களுக்கு காட்டிய மலை உச்சி செல்றாங்க. என் கடவுளே, நான் இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஆபிரகாம் அழுகிறாரு. ஈசாக்கிறதுக்கு, அப்பா நீங்க ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. முதல் மகனை இஸ்மாயில பாலைவனத்திற்கு விரட்டினேன், இப்பொழுது என் ஒரே நம்பிக்கையும். அப்பா என்ன ஆச்சு, ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே என் மகனே, என் கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுளோட குரல் கேக்குது, ஆபிரகாம் உன் மகனுக்கு தீங்கு எதுவும் செய்யாதே, எனக்கு உன் மகனையே நீ பலியிடுறதுக்கு தயங்கல, உன் கீழ்ப்படிவதற்கு பரிசா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள எல்லா இனத்தாரும் உனது சந்ததியினரால் ஆசீர்வதிக்கப்படுவர் என்று கடவுளுடைய குரல் சொல்லிச்சு. அப்போ அங்க ஒரு ஆடு வருது, அந்த ஆடை பலி செலுத்தி ஆபிரகாம் ஈசாக்கோட மிகவும் மகிழ்ச்சியா திரும்பி போறாரு.